அன்பானவர்களே, வேத புஸ்தகத்தில் பொல்லாதவர்கள் என்று பலரை குறித்து சொல்லியிருக்கிறது. இந்த பொல்லாதவர்களுடைய கிரியைகள் முறிக்கப்பட, இந்த பொல்லாதவர்கள் திருந்த நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 3:2, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஜபக்குறிப்பை முன்வைக்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதற்காக வேண்டிக் கொள்ளும்படி சொல்லுகிறார்? துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர், இந்த பொல்லாத மனுஷருடைய கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். மிஷினரி ஊழியத்திலே நின்ற பவுல், அப்போஸ்தல ஊழியத்தை செய்த பவுல் கேட்கிற ஒரு விண்ணப்பம், பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படணும், அதற்காக ஜெபியுங்கள். அன்றைக்கு அவர் சந்தித்த பொல்லாத இந்த மனுஷர்கள் யார் என்றால், யூத மத வைராக்கியம் உள்ள மக்கள், யூத மத வைராக்கியசாலிகள், மதவாதிகள் தான். அன்றைக்கு கிறிஸ்து மார்க்கத்தை எதிர்த்தவர்கள், பவுலை கடுமையாக எதிர்த்து கொலை செய்ய வகை தேடினவர்கள். இந்த பொல்லாதவர்கள் எந்த பட்டணத்தில் போனாலும் இருக்கிறாங்க, எங்கே போய் ஊழியம் தொடங்கினாலும் அவருடைய பொல்லாத கிரியைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தான் அவர் கேட்கிறார், இந்த பொல்லாத மனுஷ கையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபம் இந்த நாட்களில் மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்திய தேசத்திலும் பயங்கரமான பொல்லாத மனிதர்கள் எழும்பியிருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு யூத மதத்தினரிலே ஒரு கூட்டம் எழும்பி செயல்பட்டார்கள். இன்று இந்து மதம் என்ற பெயரிலே ஒரு கூட்டத்தார் எழும்பி நமக்கு எதிராக ரொம்ப செயல்படுகிறதை இந்த தேசத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஜபம் நமக்கு மிகவும் முக்கியம். ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இவருடைய கைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 17:5 கூட இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் உடைய ஊழியத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், இப்போ இதெல்லாம் வைத்துத்தான் பவுல் சொல்லுகிறார், பட்டணங்கள் தோறும் போகும் பொழுது ஒரு கூட்டம் பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள். ஆகவே அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய தேசத்திலே நிலைமையெல்லாம் எப்படி இருக்கிறது? நாம் சமாதானத்தின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம், அவங்க இப்போ என்ன செக்ஷனில் நம்ம மிஷினரியை புக் பண்ணுவாங்களாம், சமாதானத்தை கொலைக்க போனார், எப்படி இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பெரிய சமாதானத்தை சொல்லி, அவன் வாழ்க்கைக்கு சமாதானம், அவன் குடும்பத்துக்கு சமாதானம், அவன் கிராமத்துக்கு சமாதானம், அடிதடி போடுகிறவன், பிரச்சனை பண்ணுறவன், சண்டைக்காரன் எல்லாம் மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றும் பொழுது சமாதானம். இந்த சமாதானத்தை கொண்டு போகக்கூடிய ஊழியக்காரருக்கு என்ன குற்றச்சாட்டான்? சமாதானத்தை கொலைக்க வந்தார். எப்படி போகிறது பாருங்கள் சூழ்நிலைகள். ஒவ்வொருத்தன் என்ன கலவரம் பண்ணிட்டு நடக்கிறான், அவன் எல்லாம் நல்லவன், இவன் பொல்லாதவன், இப்படி தலைகீழாக நம்முடைய தேசத்திலே காரியங்கள் அனைத்தும் நடக்கிறது. இதிலே ஒரு முக்கிய பகுதி, நம்முடைய ஜபம் இன்னும் அதிகமாய் வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. அதான் பவுல் எழுதுனதை ஆவியான வசனமாக தந்திருக்கிறார், பொல்லாத மனுஷ கையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படும்படி எங்களுக்காக என்ன பண்ணுங்கள், ஜோம் பண்ணுங்கள். ஸோ இந்த பொல்லாதவர்களுக்காக ஜோம் பண்ணணும், அவர்கள் திருந்தணும்,
அவருடைய கிரியைகள் அடங்க வேண்டும் என்று நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பொல்லாதவன் சொல்லி இன்னொரு காரியம், 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் அதிகாரத்திலே பிரைஸ் தி லார்ட் அதில் ஒரு வசனம் வரும் பாருங்க, இந்த பொல்லாதவனை தள்ளி போடுங்கள். கடைசி வசனம் 13 வசனம், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அல்லேலூயா. இது எந்த பொல்லாதவன்? இவன் மதவாதி அல்ல, இவன் விசுவாசி, சபைக்குள்ளே விசுவாசி, ஆனால் அவன் விபச்சாரம் செய்தவன். அதனால் பவுல் எழுதுகிறார், இப்படி ஒரு குற்றம் செய்தவனை நீங்கள் சபைக்குள் வைத்து கொண்டிருக்க கூடாது. அவன் பொல்லாதவன், அவன் விசுவாசி அல்ல, அவன் இயேசு கிறிஸ்துவின் சீஷன் அல்ல, அவன் யாரு? பொல்லாதவன். அந்த பொல்லாதவனை நீங்கள் உங்களை விட்டு என்ன பண்ணுங்க? தள்ளி போடுங்க. அப்போ முதல் பொல்லாதவர் என்ற கூட்டம் மதவாதிகள், மத தீவிரவாதிகள். ரெண்டாவது, பைபிள் சொல்லுகிற இன்னொரு பொல்லாதவன் என்கிற கூட்டம் சபைக்குள் வந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு பாவத்திலே விழுந்து இருக்கக்கூடிய நபர்கள், பொல்லாதவர்கள். அவர்களுடைய சீர்திருத்தத்துக்காக அவர்களை என்ன செய்ய வேண்டும்? தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரி காரியத்துக்காக ஜெபிக்கணும். இந்த மாதிரி பொல்லாதவர்கள் திருந்த வேண்டும், இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் சபைக்குள் எழும்ப கூடாது. அதாவது பாவம் தேவ மக்களுக்குள் நுழைய கூடாது என்று அதிக வைராக்கியத்தோடு ஜோமன். இன்னைக்கு உலகம் முழுசும் பாவத்தினால நிறைந்து கிடக்கிறது. அதனால் அந்த பாவத்தை தூண்டுகிற ஆவிகள் தேவ பிள்ளைகளுக்குள்ளும் செயல்படுகிறது. அந்த ஆவிகளுடைய கிரியைகளை தேவ மக்கள் ஜெயிக்கணும். ஜெயித்தால் மேன்மை உண்டு, இயேசுவின் வருகையில் பங்கடைய முடியும். ஜெயிக்காதவர்கள் விழுந்து போவார்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது, நரகம் பிசாசனுடைய இடம். அதனால் இந்த பொல்லாதவர்களுக்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ ரெண்டாவது பொல்லாதவன் சொன்னது இந்த கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:13 2 தீமோத்தேயு 3:13, பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். இதுவும் சபைக்குள்ள இருக்கிற ஆட்களை குறித்தான் சொல்லியிருக்கிறார், விசுவாசிகள். மேலே பாருங்க 12 வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உண்மையாய் தேவ பக்தியாய் கர்த்தரு பிரியமாய் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப துன்பம், போராட்டம். ஏன்னா உலகம் அதுக்கு மாறானதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சபைக்குள்ளேயும் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்குள்ளேயும் ஒரு கூட்டம் உலகத்தாராக இருக்குது. அதனால் அவர்கள் மூலமும் உண்மையான விசுவாசிகளுக்கு, தேவபக்தியாய் நடக்க விரும்புகிறவர்களுக்கு பிரச்சனை உண்டு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இந்த பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குறவர்களாயும் இருக்கிறார்கள், மோசம் போகிறவர்களாயும் இருக்கிறார்கள். தாங்களும் மோசம் போய்கொண்டே இருக்காங்க, அடுத்த ஆளுகளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தங்களுடைய வார்த்தையினால் தங்களுடைய செய்கையினால் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க வரும்பொழுது தங்களுடைய பழக்க வழக்கங்கள்னால அவங்கள கெடுத்து மோசம் போக்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்து இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாகி கொண்டிருக்கிறார்கள். ஒருவனும் திருந்தின பாடு இல்லையே, எத்தனை பிரசங்கம் கேட்கட்டும், பரிசுத்தாவியான இவ்வளோ வல்லமையாய் ஊற்றப்படட்டும், இவ்வளோ வல்லமையாக ஜபம் நடக்கட்டும், ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு கேடு, பொல்லாதவன் எத்தன். அதனால் என்ன ஆகுதுன்னா அதில் பெருகி கொண்டு போகிறான்,
அடுத்த வசனம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் இன்றைக்கு இருக்கிறது. உலகத்தார் ஒரு பக்கம், தேவ மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சில பொல்லாதவர்கள், பொல்லாப்புக்கு இடம் கொடுத்தவர்கள், பாவத்துக்கு இடம் கொடுத்தவர்கள், இந்த எத்தர்கள் பொல்லாதவர்கள் போன்ற கூட்டம் எங்கேயும் இருக்கும். அது தானும் மோசம் போய்கொண்டே இருக்கும், தன்னோடு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மோசம் போக்கி கொண்டே இருக்கும். அந்த ஆட்களை விட்டு விலகி நிற்கணும். புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி சொல்லியிருக்கு, யாரை யாரை விட்டு விலகணும்னு ஒரு பட்டியலே கொடுத்துருக்கு, தேடி வாசிக்கணும். விட்டு விலகு, விட்டு விலகுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் உபதேசங்களில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அவங்கள விட்டு விலகணும், ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலகு. அவன் பெரிய பாவி, பாவம் செய்துட்டான்னு இல்லை, ஆனால் இப்போமே அவன் ஒழுங்கு தவறி நடக்க ஆரம்பிச்சிட்டான், நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ அவனை விட்டு அவளை விட்டு நீ என்ன செய், உடனே விலகு, அதிக பேச்சு கொடுக்காத, அங்கே போய் ரொம்ப ரொம்ப இது பண்ணாத. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பிரிட் உனக்கு அடிக்கும், அங்கே ஒரு பாவம் கிரியேட் செய்யுது, அங்கே ஒரு பொல்லாத ஆவி கிரியேட் செய்யுது, வஞ்சிக்கிற ஆவி. அந்த ஆவிக்கு அந்த ஆள் இடம் கொடுத்தாச்சு, இனி அந்த ஆளுக்கிட்ட தொடர்பில் போகிற ஆளுக்கும் இந்த ஆவி என்ன செய்யும், கிட்ட போகும்போது அது வீசும். அதனால தான் சொல்லுகிறது, விட்டு விலகு, வேறுபட்டு நில்லு. அல்லேலூயா. சரி, மென்மேலும் கேடுள்ளவர்களாகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கணும். அதுவும் பொல்லாதவர்கள் தான் சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க, பிலிப்பியர் 3:2. பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்கேயும் சொல்லியிருக்கு, இங்கே என்ன, பொல்லாத வேலையாட்கள். முதல்ல மதவாதிகளை பற்றி பார்த்தோம், பொல்லாதவர். ரெண்டாவது, சபைக்குள்ளே விசுவாசிகள் என்ற நிலையில் இருக்கிறவர்களில் சில பொல்லாதவர்கள், பாவத்தில் விழுந்தவர்கள், அல்லது கேட்டுக்கு இடம் கொடுத்து அதிலே அதிக கேடுண்டாக நடக்கிறவர்கள். மூன்றாவது, ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்களே ஒரு கூட்டம் எப்படி இருக்கு, பொல்லாத வேலையாட்கள், அதுலேயும் பொல்லாதவர்கள் இருக்கிறார், ஆனால் ஊழியக்காரர்கள் தான். அதையும் கவனிக்கணும். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பிறகு பொல்லாப்புக்கு இடம் கொடுத்தவர்கள், அப்போ பொல்லாத வேலையாட்கள், அவர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவும் அடிக்கடி சொல்லியிருக்கிறார் தன்னுடைய உவமைகளிலே, பொல்லாதும் சோம்பனுமான ஊழியக்காரனை நீங்கள் புறம்பானையிருள்ள தள்ளுங்கள். பொல்லாத ஊழியக்காரனே, ஏன் இந்த தாளந்தை நீ மறைத்து வைத்திருந்தா, இப்படியெல்லாம் ஆண்டவர் அடிக்கடி பேசுகிறார். அப்போது ஊழியக்காரர்களிலும் பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், இனம் கண்டுகொள்ள வேண்டும். பொல்லாதவர்கள் என்றால் அவர்களை விட்டு விலகி நிற்கணும், அதுதான் நம்மை காத்து கொள்ளக்கூடிய காரியம். அப்போ நாம் இன்றைக்கு குற்றஞ்சாட்டுவதற்காக நான் இந்த வார்த்தைகளை அடுக்கி கொண்டிருக்கல, இந்த ஆளுகளுக்காக ஜெபிக்கிறதுக்கும் இந்த ஆளுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீமைகள் போகிறதுக்கும் தான் நம்ம இப்போ போராடி என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அதனால் இவைகளை நினைத்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 2:2, அதை மட்டும் வாசித்து விட்டு ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:2. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். எபேசு சபைக்கு பாராட்டுகள். எப்படி சொல்கிறாரு, உன் கிரியைகள் நன்றாக இருக்கு, உன்னுடைய பிரயாசம் நன்றாக இருக்கு, உன்னுடைய பொறுமை நன்றாக இருக்கு, அதோடு கூட பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது எனக்கு பிரியமா இருக்குன்னு இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு குருந்து சபை என்ன பண்ணிச்சு, அந்த 1 Cor 5 பொல்லாதவனை உள்ள வச்சு சகித்து கொண்டே இருந்தது. அப்போதான் பவுல் சொன்னார், பொல்லாதவனை ஏன் நீ உள்ள வச்சு சகித்து கொண்டிருக்கிறாய்,
அவனை வெளியே தள்ளு. அப்போ அந்த கொரிந்து சபைக்கு அன்றைக்கு பொல்லாதவர்களை சகிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சு, அதான் தப்பு. இன்றைக்கு நாமும் இதை கவனிக்கணும். நம்முடைய தனிப்பட்ட நிலையிலும் சரி, சபை என்ற நிலையிலும் சரி, பொல்லாதவர்களை சகிக்க ஆரம்பிச்சோன்னா அது கத்தரு பிரியம் அல்ல, கத்தரு பிரியம் அல்ல. நம்முடைய ஆவியில் பொல்லாதவர்களை சகிக்க முடியாது என்கிற தன்மை இருக்கணும். அதுக்காக விபரீதமாக செயல்படணும்னு அர்த்தம் இல்லை, செயல்பட வேண்டிய விதங்களில் தான் நம்ம செயல்படுவோம். ஆனால் மனசுக்குள்ள அந்த ஆவி எப்படி இருக்கணும், இது தப்புன்னு தெரியுது, இது பயங்கர பாவம்னு தெரியுது, இது தீமைன்னு தெரியுது, இது கேடுன்னு தெரியுது, இது வசனத்துக்கு புறம்பான காரியம் என்று தெரிகிறது. தெரிந்து வைத்து கொண்டோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட சேர்ந்து நின்று அப்படி போயிட்டு இருந்தா அதுதான் ஆண்டவர் பிரியம் இல்லை. உள்ளம் அதை சகிக்க கூடாததாக இருக்கணும். அந்த வேதனையோடு நீ விண்ணப்பம் பண்ணினால் விண்ணப்பம் கேட்கப்படும். அல்லேலூயா. உன் உள்ளம் அந்த பொல்லாப்பை சகிக்க கூடாததாக இருக்கணும். அதோடு போய் ஒரு ஆலோசனை சொன்னா அந்த ஆலோசனை நல்ல எஃபெக்ட் அங்க இறங்கும். அல்லேலூயா. நீயே ஒரு மேலோட்டமா இருக்கிறாய் அந்த விஷயத்துல. அப்போ அதுக்காக ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் எவ்வளவு எஃபெக்டா தான் இருக்க முடியும்? நீயே அந்த பாவம் தீமை அந்த கேடு அதைகளை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற ஒரு தன்மை உனக்குள்ள இருக்குது, அதை வச்சுட்டு போய் அந்த ஆளுக்கு ஆலோசனை கொடுத்தா எப்படி கொடுப்பாய்? இல்லையா? இது புரிந்து கொள்ளணும். இந்த ஆவியில் இருக்கிற வைராக்கியம் தான் ஸ்ட்ராங்கா அங்க கிரியை செய்யும். அல்லேலூயா. ஜபமானாலும் சரி, போதனையானாலும் சரி, பிரசங்கம்னாலும் ஆலோசனை கொடுக்கறதுனாலும் உள்ள இது இந்த தீமை இது அகலணும் என்ற அந்த தீமைக்கு விரோதமா ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதே வேளையில் அந்த தீமையினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற ஆளை டீல் பண்ண வேண்டிய விதத்தில் தான் டீல் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம், அங்கே போய் ஆக்ரோஷம் காட்டுறதுக்கு அல்ல, அது விவேகம். ஆண்டவர் கற்று தந்திருக்கிற ஒழுங்குகள் அந்த மாதிரி பாவத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ஒரு வைராக்கியம் நமக்குள் வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அப்போது பாவிகளை நேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் மாறின பிறகு ஒருவன் பாவத்துக்கு இடம் கொடுத்தால் பிறருக்கு இடரல் உண்டாகாதபடி அவனை தள்ளி வைக்கணும் என்பதிலையும் ஆண்டவர் கரெக்ட் உறுதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவும் இதை சொல்லி இருக்கிறார், முதல்ல நீ நியாயம் சொல்லிப்பாரு, இல்லைன்னா ரெண்டு ஒருவரை கூட்டிட்டு போய் நியாயம் சொல்லிப்பாரு, ஒத்துக்கிடலன்னா நீ அதை சபைக்கு முன்னால் கொண்டு வா, சபை விசாரித்து ஒரு முடிவெடுக்கும், அந்த முடிவுக்கும் அந்த ஆள் கீழ்படி இல்லைன்னா அவனை அந்நியனை போல வைத்து விடு. அல்லேலூயா. இது இயேசு சொன்ன வார்த்தை, அதன் அடிப்படையில் தான் புதிய ஏற்பாட்டில் உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொல்லாதவர்களை சபை சகித்து கொள்ளக்கூடாததாக இருக்கணும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தாய். அல்லேலூயா. இன்னைக்கு பல பட்டங்களை போட்டுக் கொள்ளுகிறார்கள், எத்தனையோ விதவிதமான பட்டங்கள் ஆசைக்கு போடுவார்கள், போடட்டும். ஆனா யார் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன், அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த ஆளுடைய நடத்திப்புல நம்ம போனோம்னா வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. அதான் சொல்லி இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான அப்போஸ்தலர்கள் யார், அல்லது அப்போஸ்தலர் அல்லாதிருந்தும் தங்களுக்கு அப்போஸ்தலர்னு பெயர் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யார்? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தில் இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது எபேசு சபையில் கர்த்தரை எதிர்பார்த்தது போல ஒரு ஆவியில் ஒரு வைராக்கியம், இந்த பொல்லாப்புகள் மாறணும், பொல்லாதவர்கள் திருந்தணும். அல்லேலூயா. இந்த பொல்லாப்புக்கு யார் இடம் கொடுத்தாங்களோ அவங்க தான் பொல்லாதவர்கள் இல்லையா. பாவம் மாறணும், பாவத்துக்கு இடம் கொடுத்தவர்கள் மனந்திரும்பன், அதான் பாவிகள். அதே மாதிரி பொல்லாப்புகள் பலது இருக்கிறது இல்லை. நம்ம வாசிக்கும் பொழுது திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், வெளியே இருக்கக்கூடிய மதவாதிகள் பொல்லாதவர், அவருடைய கைக்கு தேவ மக்கள் ஊழியக்காரர்கள் விடுதலையாக்கப்படணும். ரெண்டாவது சபைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒன்று பாவம் பாவத்தில் விழுந்த கூட்டம், இன்னொன்று என்னன்னா கேடு செய்துட்டே இருந்து இன்னும் கேட்டில் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ரெண்டு கூட்டம். அப்புறம் ஊழியக்காரர்கள் என்ன சொல்லிடு, கள்ள அல்லது பொல்லாத வேலையாட்கள், பொல்லாத வேலையாட்கள். ஸோ இந்த காரியங்களை மனதில் கொண்டு நாம் ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது நாம் வாழுகிற பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சம்னு சொல்கிறது.
நாம் வாழுகிற நாட்களை பற்றி என்ன சொல்லுது வேதம்? நாட்கள் பொல்லாதவைகளானபடியால். அப்போ இந்த பிரபஞ்சமே உலகமே பொல்லாதது, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்புறம் ஒவ்வொரு நாளுமே எப்படி இருக்குதான், நாட்கள் பொல்லாதவைகள் வர வர எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நாட்கள் பொல்லாதவைகளாகவே போய்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். மனுஷனை பற்றி ஆண்டவர் சொல்லார், மனுஷனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. அவன் இருதயத்துக்குள்ளிருந்து பலவித பாவங்கள் புறப்பட்டு வருகிறது. இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து இயேசு சொன்னார், இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷம். சிலருடைய இருதயமே பொல்லாத பொக்கிஷமாக இருக்கிறது. அதனுடைய யோசனைகள் மோசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய சொல்லியிருக்கு. பொல்லாத சந்ததி என்று பல இடத்துல சொல்லியிருக்கு. இந்த சந்ததி பொல்லாத சந்ததி இயேசுவே சொன்னார். ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே பொல்லாத ஆவிகள் என்று ஒரு குரூப் இருக்குது. பொல்லாத ஆவிகள் அதுகள் தான் இதெல்லாம் மறைமுகமாக இருந்து நடப்பிக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள் இருக்கின்றன. ஸோ இந்த எல்லா பொல்லாப்புகளுக்கும் விரோதமாய் கொஞ்ச நேரம் முழங்கால நிற்போம். இன்றைக்கு நம்முடைய மிஷினரியையும் பொல்லாதவர்கள் கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். அதற்காக ஜெபித்தோம். இது போன்ற எல்லா பொல்லாப்புகளும் மாற பொல்லாதவர்கள் திருந்த எத்தனை பேருக்கு ஆவியில் ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. அப்படி ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜெபித்தா இன்றைக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. சும்மா மேலோட்டமாக ஜெபிக்கிறீங்கன்னா உங்கள் ஜெபத்தினால பெரிய வெற்றி வராது. அதனால் கொஞ்சம் இருதயத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பொல்லாத கிரியைகள் அழிய வேண்டும், பொல்லாதவர்கள் இன்றைக்கே திருந்த வேண்டும் என்று இந்த ரெண்டு காரியத்தை வச்சு கொஞ்சம் ஊக்கமாக ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிங்க. ப்ரைஸ் த லார்ட், ஹாலேலூயா. வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. நீங்கள் பேப்பர் படிக்கும் பொழுது டெய்லி எத்தனையோ பொல்லாததை வாசிக்கிறீங்க, ஐயோ இது என்ன என்று நினைக்கிறீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஆவியில் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கணும். இந்த பொல்லாதது ஏன் நாட்டில் இருக்கக்கூடாது, ஏன் மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, எங்கள் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, எங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த பொல்லாப்பு இருக்கக்கூடாது, எங்கள் தெருவுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களின் படியாக ஒரு நல்ல வைராக்கியத்தை எபேசு சபையில் அவர் எதிர்பார்த்த அந்த வைராக்கியம், பொல்லாதவர்களை நீ சகிக்க கூடாமல் இருக்கிறாயே, அது நல்லது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஜோம் பண்ணுங்க. வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுங்க. இந்த மதவாதிகளுக்காக முதலாவது ஜோம் பண்ணுங்க. ஆமேன். எவ்வளவு துன்மார்க்கம், எவ்வளவு கொலைபாதகம், இரத்தம் சிந்த துடிக்கிறான். கிறிஸ்தவன் சொன்னால் அவ்வளோ வைராக்கியமாக பல்ல கடித்து கொண்டு நிற்கிறான். அவனை எதுவும் செய்ய அவன் ஆயத்தமாக இருக்கிறான். மிஷினரின்னு சொன்னால் அவனை கடித்து கொதர்ற மாதிரி நிற்கிறான். பொல்லாதவன், பொல்லாதவன். எல்லோரும் கொஞ்சம் வைராக்கியமாக ஜோம் பண்ணுங்க. ஒரு அஜய்க்காக மட்டும் அல்ல, இன்றைக்கு எத்தனையோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த பொல்லாதவுடைய கைக்கு மிஷினரிகள் விடுதலையாக்கப்படணும், விலைக்கு பாதுகாக்கப்படணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவனே, பரலோகத்தின் ராஜாவே, பூமி அனைத்துக்கும் ராஜாவே, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவரே, கர்த்தர் எழுந்தருளும், கர்த்தர் எழுந்தருளும். தேசமே கெட்டு போயிற்றையா, மதவாதிகளால் நிறைந்து போயிற்றையா. என் தகப்பனே, இந்த பொல்லாதவர்களுடைய கைக்கு தேவ மக்கள் விடுதலையாக்கப்படணும். மிஷினரிகள், தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் இந்த பொல்லாதவருடைய கைக்கு விடுதலையாக்கப்படணும், விடுதலையாக்கப்படணும். ரிபாலா காஷாந்தூனா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. வைராக்கியமா ஜோம் பண்ணுங்க. ஆவிக்குள்ளாகி ஜோம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியினோட பலத்தோடு ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். பிரைஸ் தி லார்ட. க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வைராக்கியமா ஜோம் பண்ணுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவாராக. ஆவியானவருக்குள் இருக்கிற அந்த வைராக்கியத்தை நமக்குள் தருவாராக.
Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆவியிலே அதே வைராக்கியத்தை தாங்கப்பா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியத்தை தாங்கப்பா, பாவத்தை எதிர்க்கக்கூடிய வைராக்கியத்தை தாங்க, பொல்லாப்புகளை எதிர்க்கக்கூடிய வைராக்கியத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த பொல்லாப்புகள் எல்லாம் மாற வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தை தாங்க. ஆமேன், ஆமேன். அவர்கள் எத்தனை தான் ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறேன்னு நினைத்தாலும் தேவ மக்களை தொட முடியாதபடி கர்த்தர் ஒன்று எழுந்தருளினால் போதுமே, கர்த்தர் ஒரு கிரியை செய்தால் போதுமே. எந்த ஆட்சி கையில் இருந்தாலும், எந்த சட்டத்தை போட்டு வைத்திருந்தாலும், எல்லாம் அவர்களுடைய கையில் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தாலும், இந்த பூமி இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியின் கீழாக இருக்கிறது. இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய கரத்தின் கீழாக இருக்கிறார்கள். ஆமென். ஆகவே அந்த விசுவாசத்தோடு தான், இது எப்படி இருந்தாலும் இதற்கூடாக கிரியை செய்ய என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர். அந்த விசுவாசத்தினாலே தான் நாங்கள் இதோ வருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாதவர்களாகிய மதவாதிகள், சாதியவாதிகள், மொழி விரோதி, மொழி விதத்தில் எழும்பி நிற்கக்கூடியவர்கள், இனத்துக்கு விரோதமாக இனமாக எழும்பி நிற்கிறவங்க, இப்படி ஆண்டவர் எந்த பிரிவினைவாதிகளும், எந்த பொல்லாதவர்களும் இந்த தேசத்திலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி, ஒருவரையும் தொடாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் யார் யார் ஆமென் ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ஜாமீன் கிடைக்காமல் இருக்கிறார்களோ, வழக்கை இழுத்து அடித்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாரை அங்க வந்து கையெழுத்து போடு, இங்க வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொல்லி அலைக்கழித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ, இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய ஒரு அதிகாரத்தை அந்த இடங்களிலே வெளிப்படுத்தும் ஐயா, வெளிப்படுத்தும் ஐயா, வெளிப்படுத்தும் ஐயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்தியா தேசத்தின் எந்த ஜெயில்களுக்குள்ளும் இருக்கிற எல்லா மிஷனரிகளுக்காய், தேவ ஊழியர்களுக்காய், நீதிமான்களுக்காய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தப்பு செய்யாமல் ஆமேன் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காய் தேவ சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அன்றைக்கு அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே ஆமீன் தேவ தூதனை ஜெயிலுக்குள் அனுப்பினது போல கர்த்தர் கிரியை செய்து தேவ மக்களை வெளியே கொண்டு வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ மக்களை வெளியே கொண்டு வரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். சோதரம், 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 சோதரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடியோ ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போடு, காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடு என்று சொல்லி வெளியூர்களுக்கு போக விடாமல் இப்படியே அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற, அலைக்கழிக்க பட்டு கொண்டிருக்கிற சிலர் உண்டு. அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனை, எந்தெந்த கட்டுகளுக்குள் இந்த மதவாதிகளினாலே, ஜாதியவாதிகளினாலே ஆமீன், பிரிவினை அரசியல்வாதிகளினாலே ஆமீன், இனம் மொழி என்கிற வெறித்தனம் பிடித்தவர்களாலே இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த தேசத்திலே தேவனுடைய ஒரு கிரியை வெளிப்படும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனுடைய ஒரு கிரியை வெளிப்படும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். உலபக்கபாரா ஷபலா துனஹந்தரா ஷபௌரியந்தலா. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை வெளிப்படட்டும். அவனை விட்டுவிடு என்று சொல்லோ, அவனை விட்டுவிடு என்று சொல்லோ, அவனை தொடாதே என்று சொல்லோ, அவன் மேல் கை போடாதே என்று சொல்லோ. ஷபபாபா ரகலா குதரா தினஹந்த உலபரபா ஷபலபக்கபாரா பௌஷந்தரா துரபலபக்கபௌரியா. ஆண்டவரா இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் எல்டர் அஜய்க்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. Glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. அற்புதங்களை செய்வீராக. சபைக்குள் இருக்கிற பொல்லாதவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் இறங்கு, சபை பரிசுத்தமாகணுமே, சபை பரிசுத்தமாகணுமே, சபை பக்தி வைராக்கியம் அடையணுமே, பாவத்துக்கு விரோதமாய் சபை எழுந்து நின்று ஜெயம் எடுக்கணுமே. உலாதர கபால் இமாஷாதர கபால் அபோஷலபா. பாவத்தை ஜெயித்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமாய் சகல பாவங்களை அழிக்கிற வல்லமாய், பாவ கிரியைகளை அழிக்கிற வல்லமாய், பாவத்தின் போராட்டங்களை அழிக்கிற வல்லமாய். இப்பொழுதே எந்த பொல்லாதவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு விடுதலை உண்டாகணும். அவர்கள் இனி பொல்லாதவர்களாய் இராதபடிக்கு, அவர்கள் மெய் தேவ பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் சீடர்களாய் மாறும்படியாக
கர்த்தருடைய ஒரு வல்லமையான கிரியை வெளிப்பட வேண்டிக் கொள்ளுகிறோம். சபாரகாதுனிஹா லிகா தினஹன்சு உலபா ரஷதல கிதரா ஷபூலி அந்தனா லிகந்தனா ரிபுலா ஷல ஹரியந்தூபா ஷல பௌக்க மௌரியா. ஓ பாவ கட்டுகள் உடைவதாக, பாவ கட்டுகள் உடைவதாக, பாவத்தின் போராட்டங்கள் சிதறடிக்கப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. அந்த சிந்தனையிலே வருகிற போராட்டங்கள், அந்த பார்வையில வருகிற போராட்டங்கள், அந்த கிரியையில வரக்கூடிய போராட்டங்கள், அந்த கால் போகிற இடங்களினால் வரக்கூடிய போராட்டங்கள், எல்லா போராட்டங்களும் ஆண்டவரா இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. எந்த விசுவாசிகள், எந்த தேவ ஊழியர்கள் யார் இதனால் ஆமென் தொடப்பட்டிருக்கிறார்களோ, அல்லது கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அல்லது விழுந்து விட்டார்களோ, என் இயேசுவே இந்த வேளையில் அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமே, ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமே, கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டுமே. ஷபலதுரஹந்தராகாதலாசி உலபார பாலபௌஷகரந்தனா நிகந்தர பௌஷல தீனஹத்தர ஷபல புக்கமௌரியா உரபால பார பாலபௌஷந்தனா தீரபால புக்கந்தனா தீனஹந்துரா ஷல. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகள் அந்த விடுதலை, இயேசுவின் நாமத்தில் பலவித கேடுகள், வார்த்தையினால் கேடுகள், சிந்தனையில கேடுகள், அடுத்தவள் துன்பம் செய்கிற தீமையான எண்ணங்கள், சபையிலே பிரிவினை உண்டாக்குற பொல்லாத எண்ணங்கள், ஆமீன் கிளர்ச்சி கலகங்களை உண்டு பண்ணுகிற எண்ணங்கள், சமாதானத்தை கெடுக்கிற கேடான சிந்தனைகள், தான் பெரியவன் ஆக வேண்டும் என்கிற ஆமீன் ஸ்தோத்திரம், அந்த தியோத்திரைப்பு போன்ற பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிற தன்மைகள், இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கர்த்தருடைய சபை விட்டு ஓடுவதாக, இந்த கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இதுல யார் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் இதுல இதனால் தொடப்பட்டிருக்காங்களோ, யார் இதனால பாதிக்கப்பட்டு கேட்டின் மேல் அதிக கேட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்களோ, இயேசுவின் இரக்கம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, அவருடைய வழியிலே அவளை தடுத்து நிறுத்தோ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உரலபா சந்தூரஹா லிவனமா சந்தூனா தீரஹலபௌரியா. ஆமீன். கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாதவர்கள், இப்படிப்பட்ட சகல கூட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அமைதல் அடைய வேண்டுமே, உள்ளத்திலே உண்மையாய் திருந்த வேண்டுமே, தேவ கோபத்தை அடைந்து விடாமல் தேவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவர்கள் பெற்று வாழும்படியாக தேவன் ஒரு இரக்கத்தை கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் அப்பா. இயேசுவே கிரியை செய்யும் ஆண்டவரே. அதுபோல பொல்லாத வேலையாட்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள் நாதா. துருபதேசங்களை துணிகரமாய் பரப்புகிறார்கள் அப்பா. பணத்துக்காக எதையும் பேசுகிறார்கள், மக்களை எப்படியும் நடத்துகிறார்கள் அப்பா. தங்களுடைய தற்பொழிவுக்காக, தங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக பொய்யெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்பா. வசனத்துக்கு தவறான விளக்கங்கள் எல்லாம் துணிகரமாய் கொடுக்கிறார்கள் அப்பா. என் தகப்பனே ஆமீன். விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறார்கள், பாவப்பட்ட மக்களை அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா பொல்லாத வேலையாட்கள், அவர்கள் மேல் கர்த்தருடைய கிரியை இப்பொழுது வருவதாக, அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து திருந்தும்படியாக. ஆமீன். உபதேச தவறுகளை உணர்ந்து திருந்தும்படியாய், பிறரை நடத்துகிறதில் இருக்கிற தவறுகளை உணர்ந்து திருந்தும்படியாய், தனக்குள் இருக்கிற தவறான திட்டங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், இவைகளை சரியாய் உணரும்படியாய் தேவனுடைய ஒரு இரக்கம் உண்டாகட்டும் ஐயா. ஓ பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கர்த்தருடைய அக்கினியில் தண்டிக்கப்படாதபடிக்கு இப்பொழுது கர்த்தருடைய ஒரு இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. என் தேவனே, என் தேவனே, பொல்லாத வேலையாட்களை சந்தித்து திருத்தும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்னால போய் சோரம் போகாதபடி ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் வசனத்தின் சத்தியத்தை அறியப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். தேவனை அறிகிற அறிவு உண்டாவதாக, கிறிஸ்துவை அறிகிற அறிவு உண்டாவதாக, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு உண்டாவதாக, உபதேச தெளிவு உண்டாவதாக, சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையோ கிரியை செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருடைய வல்லமை வெளிப்படுவதாக, பெரிய காரியங்கள் நடப்பதாக. எங்கள் ஆவியிலே பாவத்தை எதிர்க்கிற கிரியைகள் அதிகமாய் பெருகட்டும். பொல்லாப்பை சகிக்க கூடாமல் எதிர்த்து நிற்கிற கிருபைகள் பெருகட்டும்.
ஆனால் அதை எதிர்த்து பேசுகிற வார்த்தைகளும் செய்கிற கிரியைகளும் ஆவிக்குரியதா இருப்பதாக, ஆவிக்குரியதா இருப்பதாக. நான் பொல்லாப்பை எதிர்க்கிறேன், நான் பாவத்தை எதிர்க்கிறேன், பிசாசை எதிர்க்கிறேன் சொல்லி கொண்டு மாம்சத்திலே கிரியை செய்யாதபடி, மாம்சத்தில் பேசாதபடி ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவிக்குரிய விவேகத்தை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவை தேவ ஆவியின் பலன் கொண்டவை, அவை தேவ ஆவியின் பலன் கொண்டவை. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காய் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. Stotram, stotram, stotram. அன்பான தேவ பிள்ளைகளே, வருகிற புதன்கிழமை 8ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு மதுரை பட்டணத்திலே அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிரவுண்டிலே வைத்து சினாட் ஆஃப் பெண்டிகாசல் சர்ச்சஸினுடைய ஒரு பெரிய மாநாடு நடைபெறுகிறது. கடைசி கட்ட ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கிருந்தும் 2 வேன் நிறைய தேவ பிள்ளைகள் வரதா சொல்லியிருக்கிறீங்க, வாருங்கள். இன்னும் மற்றவர்களும் சிலர் சொந்தமாக தானாக வர்றதாகவும் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த மாநாட்டுக்காக அதனுடைய வெற்றிக்காக எல்லாம் சேர்ந்து பொழுது ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா. பரலோ பிதாவே, நல்ல தகப்பனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெந்தகோஸ்தே சபைகளின் மாமன்றம் என்று சொல்லுகிற அந்த சினாட் ஆஃப் பெண்டிகாஸ் சர்ச்சஸினுடைய 4வது தேசிய மாநாட்டுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டீரே அப்பா. அதே போல ஒரு பரிசுத்த ஆவியினுடைய பின்மாரியை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பின்மாரியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே வல்லமையாய் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். யோசபாத்தின் காலத்திலே பராக்காவிலே மக்கள் கூடி உம்மை துதித்த பொழுது அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பின வேளையிலே அவருடைய சத்துருக்கள் பேரில் அவர்களை கழிகூற செய்தீர் என்று வசனம் சொல்லுகிறதே நாதா. அதே போல இந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் எல்லார் மேலும் தேவ மக்கள் கழிகூறும்படியாய், கர்த்தருடைய சபைகள் கழிகூறும்படியாய், சுவிசேஷ பணி இன்னும் பன்மடங்கு நடக்கும்படியாய், சபை ஊழியம் வெற்றியாய் நடக்கும்படியாய் வல்லமையான கிரியை நடப்பிக்கணும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தபடியினால் அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பரவிற்று என்று லூக்கா சுவிசேஷத்தில் நாங்கள் படிக்கிறது போல, ஆண்டவரே இந்த மாநாட்டின் மூலமாக சில அற்புத கிரியைகளை கத்த செய்ய வேண்டும், சில அதிசயங்கள் மக்களுக்கு நடக்கணும், அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி அந்த மதுரை பட்டணம் முழுவதும் பரவணும், மதுரை மாவட்டம் முழுவதும் பரவணும், தமிழ்நாடு முழுவதும் பரவணும், இந்தியா தேசம் முழுவதும் பரவணும், உலகத்துக்கு பரவணும். ரிகபாலா குதானா சாந்துனா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் கீர்த்தி, இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும் ஐயா, மகிமைப்படட்டும் ஐயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. வல்லமை வெளிப்பட ஜெபிக்கிறோம். தேவ செய்தி அளிக்கிற தேவ பிள்ளைகள் மேல் விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். ரவரன் டேவிட் பிரகாசம் அவர்களை பயன்படுத்துவீராக. வல்லமையாய், வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். டாக்டர் பால் தினகரனை பயன்படுத்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் நாதா. கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த தேவ மனிதர்கள் மூலம் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஃபாதர் பெக்மேன்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமீன். அவர்கள் ஆராதனை நடத்தும் பொழுது பேய்கள் ஓடட்டும் ஆண்டவரே, வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே, ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே, தேவ ஜனங்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஓ பொல்லாப்புகள், பொல்லாதவர்கள் எல்லாரும் தொட்டப்படத்தக்கதாய், பொல்லாப்புகள் அழியவும் பொல்லாதவர்கள் திருந்தவும் தக்கதாய் என் தேவனுடைய கிரியை வெளிப்பட ஜெபிக்கிறோம். அதை ஆயத்தம் பண்ணுகிற எல்லா போதகர்களுக்காய், சபை மக்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவளுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர் டட்லி தங்கையா அவளுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர் டி என் ராஜன் அவளுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர் சேவியர் அவளுக்காய் ஸ்தோத்திரம். அவளோடு கூட நின்று உழைக்கின்ற அத்தனை மக்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நேர்த்தியாய் நடக்க வேண்டும். தேவனுடைய பூரண பாதுகாவல் உண்டாயிருக்க வேண்டும்.
மதுரையின் நானா பகுதிகள் வழியாய் உள்ளே வருகிற மக்கள் கூட்டம் முடிந்து வெளியே போகும் பொழுது எல்லாம் பாதுகாவல் உண்டாகணும். கூட்டத்தின் நடுவிலே பெரிய பாதுகாவல் உண்டாக வேண்டும். ஒலி ஒளி மற்றுள்ள சகல காரியங்கள் அனுகூலமாய் இருக்க வேண்டும். தேவ கிரியை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தமிழக முதலமைச்சரும் காணொளி வழியாய் ஒரு வாழ்த்து செய்தி சொல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். எல்லா காரியங்களும் தேவ நாமத்தின் மகிமைக்கு எதுவாக கர்த்தருடைய சபைகளுக்கு பிரயோஜனமாக செயல்படத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் ஆண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நடத்துகிற எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். ரிஷிநாடு பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாகட்டும். எல்லாரிடத்திலும் ஒரு தயை கிடைக்கட்டும். அப்ப ஆதி சபை அமைன் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போன்ற ஒரு கிரியையும் கர்த்தர் நடப்பிக்க ஜெபிக்கிறோம். அங்கே ஆண்டவரே பல இடங்கள்லேருந்து புறப்பட்டு போகிற மக்களுக்கு யாத்திரைகளில் பாதுகாவல் தாரும். உணவுகளெல்லாம் ஆரோக்கியமாக்கி தாரும். சூழ்நிலைகளெல்லாம் அனுகூலமாக்கி தாரும். இங்கிருந்து போகிற தேவ மக்களையும் சுயமாய் போயிட்டு சுயமாய் வந்து சேர உதவி செய்யும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அடியானுடைய பங்களிப்புகளையும் நேர்த்தியாய் செய்ய வேண்டிய ஞானம் கிருபை அடியானுக்கும் தந்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாரையும் பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சோதரம், 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 சோதரம். பிரைஸ் தி லார்ட். பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அநேக ஜப குறிப்புகளை முன்வைத்து ஜெபித்தோம். குறிப்பாக எல்டர் அஜயினுடைய விடுதலைக்காக தொடர்ந்து வழக்குகள் இல்லாமல் வேறு எந்த தொந்தரவு இல்லாமல் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்து இன்றிலிருந்தே தொடர்ந்து ஊழியத்தை ஜெயமாய் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். பொல்லாதவுடைய கண்களுக்கு விலக்கி மூடி மறைத்து காத்து கொள்ளுங்கப்பா. திரும்பவும் ஏதாவது கண்ணியில் பிடிக்கணும்னு தந்திரம் செய்யாதபடி அவளை விலக்கி போடுங்கப்பா. தந்திரம், மந்திரம், எல்லாம் பொல்லாத கிரியைகள் மாறுவதாக. அந்த ஊழியம் இன்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை காண்பதாக. அற்புத அடையாளங்கள் அங்கே பிரத்யட்சமாய் நடப்பதாக. வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்களாக. பிசாசுகள் ஓடுவதாக. ஓ ஜீசஸ், பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. அப்படி எல்லா கட்டுண்ட மக்களுக்காய் ஜெபித்தோம். மதவாதிகள் மனம் திரும்பட்டும். பவுலை போன்ற வல்லமையான சாட்சிகள் அநேகம் எழும்பட்டும். சபைக்குள்ளும் பாவத்திலே கேடுகளிலே சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாகணும். இந்த நாட்களில் சபை வல்லமை பற்றி எழும்பணும். சபைக்குள்ளே இப்படி கேடுகள் வரும்பொழுது சபை பலவீனப்படுகிறது அப்பா. ஒரு மனிதனுக்குள் தீமை வரும்பொழுது எல்லாரும் பலவீனப்படுகிறார்களே. அதனால சபையை நீர் பலப்படுத்தும், சபையை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் பொல்லாத வேலையாட்களை சந்தித்து உணர்வு தாரும் ஐயா. தாங்கள் சொல்றதுதான் சரின்னு துணிஞ்சு நிற்கிறாங்களே ஆண்டவரே, அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் அவர்களை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமம் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவே பெரிய காரியங்களை செய்யும். அந்த மதுரை காங்கிரஸ்க்காக ஜெபித்தோம். அந்த மாநாடை ஆசீர்வதித்து நிச்சயமாய் தெய்வீக கிரியைகள் பலமாக விளங்கணும். தேவண்ட வார்த்தை திட்டமாக வெளிப்படணும். எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுது இந்தியாவுக்கே ஒரு எழுப்புதலுக்கு வழிகோலணும். என் தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே ஆசீர்வதியும். இன்று இங்கே நடக்கிற ஜபங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இன்று மாலை 6 மணிக்கு தர்மசகாய ஊழியத்துக்காக ஜபிக்கிற சிறப்பு ஜபத்தை ஆசீர்வதியும். அநேக மக்கள் கூடி வந்து ஒன்றாய் ஜபிக்க நாங்கள் இன்னும் அதிகமான நற்கிரியைகளை செய்ய கர்த்தரங்களை பலப்படுத்த வேண்டும். நாளை பரிசுத்த ஆராதனை தேவன் ஆசீர்வதியும். வல்லமையாய் இறங்கி வாரும், மகிமையாய் கிரியை செய்யும். வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆமீன் பந்தி ஆராதனை ஆசீர்வதித்து எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம், ஆமீன் பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம் பலப்படுவதற்கு, கட்டுகள் எல்லாம் உடைவதற்கு, சபை பரிசுத்தம் அடைவதற்கு என் தேவன் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே தொடர்ந்து நடைபெறுகிற ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஊழியங்களுக்காக, முதல் ஞாயிறு நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்த ஜெபிக்கிறோம். தேவ கிரியைகள் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். வந்தவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சரீர கஷ்டங்கள் மாறி போவதாக. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. அவன் அவளுடைய வாழ்வின் காரியங்கள், அவருடைய தொழில் வேலையின் காரியங்கள், படிப்பு போன்ற காரியங்கள் அனைத்திலும் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். கிருபை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா.
எல்லாவற்றுக்குமேலாய் தேவ மக்களுடைய ஜபங்களும் வேத தியானங்களும் பெருகட்டும். ஆவிக்குரிய கிருபைகள் பெருகட்டும், வரங்கள் பெருகட்டும், பரிசுத்த ஜீவியம் நல்ல சுபாவங்கள் உருவாகட்டும். மேன்மையான சாட்சிகளாய் நிற்க, ஊழிய கிரியைகளை செய்ய எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.